நாம் அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொடைக்கானலில் உள்ள லேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாட்டு யாராவது வரீங்க அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லேக் தான் கொடைக்கானலோட சென்டர் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் வந்து இந்த லேக்காக தான் இருக்கும். இந்த லேக்கில் வந்து அவ்வளோ ஃபன்னான விஷயங்கள்லாம் இருக்குது. என்னென்ன ஃபன்னான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நான் ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லேக்கில் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது வந்து போட்டிங் தான். ஸோ வந்து போட்டிங்கில் நிறைய வெரைட்டியான வந்து போட்டிங் இருக்குது. சிங்கிள் போட்டிங் இருக்குது, டபுள் போட்டிங் இருக்குது, பேடல் போட்டிங் இருக்குது, சைக்கிள் போட்டிங் இருக்குது, நிறைய போட்டிங் இருக்குது. ஒவ்வொரு போட்டிங்க்கும் ஒவ்வொரு விதமான வந்து ப்ரைஸஸ் வந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த லேக்லேயே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வந்து இந்த சைக்கிளை வந்து ரெண்டு எடுக்குது. இந்த ரெண்டு எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ரெண்டு பார்த்திங்கன்னா நிறைய சைக்கிளிங் ஷாப்ஸெல்லாம் இருக்குது. ஸோ அங்கேயே ரெண்டு எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, வந்து இங்கே இந்த லேக் பார்த்திங்கன்னா ரவுண்டு, எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம அந்த சைக்கிளில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த லேக்கை வந்து சுற்றுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு வந்து சைக்கிளும் வந்து ஓட்டினது மாதிரி இருக்கும், அப்படி அந்த லேக்கையும் வந்து சுற்றி பார்த்தது மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து லேக் வந்து கொஞ்சம் பெருசு. நீங்கள் நடந்து போகிறத விட நீங்கள் ஒரு சைக்கிளிங்கை வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு சைக்கிளிங் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய வெரைட்டியான சைக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. டபுள் பெடல் சைக்கிள் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பிக் டயர்ஸ் சைக்கிள் வச்சுருக்காங்க, நிறைய சின்ன சைக்கிள் வச்சுருக்காங்க, பெரிய சைக்கிள் வச்சுருக்காங்க. யார் யாருக்கு எந்தெந்த சைக்கிள் தேவையோ அந்த சைக்கிளை வந்து அவங்க எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. நான் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிஸ்ட் பயங்கரமாக இறங்கிடுச்சு. அந்த ஒரு சீனை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து மிஸ்ட் வந்து இறங்கியிருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இந்த மிஸ்ட்டு இறங்கினோடனே அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா நார்மலாக வந்து லேக்கை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து போட்டிங் போயிட்டு இருந்தவங்க யாருமே தெரியலை. ஸோ வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து மிஸ்ட்டு வந்து ஃபுல்லும் வந்து கவர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குதிரை சவாரி இருக்குது. குதிரை சவாரி வந்து தொடங்கக்கூடிய இடத்துலே வந்து நிறைய வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ ப்ரைஸு, அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ ப்ரைஸு, குதிரை சவாரி போகிறதுக்கு இவ்வளோ ப்ரைஸு அப்படிங்கிற மாதிரி நிறைய அடிக்கடிக்கு வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஃபைனலாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஷாப்பிங் தாங்க. அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சாக்லேட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த திங்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கிக்கலாங்க. லேக் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த போகன்வில்லா பிளான்ட் வந்து ஒரு இடத்துல வந்து பெருசாக வளர்ந்துருக்கும். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த லேக் வரக்கூடியவங்க எல்லோரும் அதில் நின்று கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இவங்க எல்லாருமே நம்ம கன்னியாகுமரியிலேருந்து வந்தவங்க. ஸோ வந்து நான் பேசும்போதே வந்து கண்டுபிடிச்சிட்டேன். நான் தான் போய் கேட்டேன் அவங்கள்ட்ட, நீங்கள் கன்னியாகுமரியா அப்படின்னு கேட்டேன். அவங்களும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஊருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அந்த பேச்சு அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தெரியும். ஸோ அப்படிங்கிற போது வந்து அவங்க திருப்பி அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் அந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.